டிஜிசி டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் இருக்கும் பகுதி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை அடுத்த மாமல்லபுரம் செல்லும் வழியில் உள்ள சோழமண்டல ஓவியர் கிராமம். இந்த ஓவியர் கிராமத்தின் வரலாற்றை சற்றே திரும்பி பார்த்தோம் என்றால், தனது 54 வருடங்களை கடந்து உள்நாட்டு மக்களையும் வெளிநாட்டினரையும் கவர்ந்து வருகிறது. அப்படி இந்த சோழமண்டல ஓவியர் கிராமத்தில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்தால், கலைநயமிக்க பல வீடுகளும் பார்ப்பதற்கு அரிதான பல சிற்பங்களும் ஓவியங்களும் நிறைந்த அருங்காட்சியகமும் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் நுண்ணியமான 30 மேற்பட்ட சிற்பங்கள் நிறைந்துள்ளன. அந்த சிற்பங்கள் பற்றிய வரலாற்றை மேலும் அறிந்து கொள்ளலாம் வாங்க. இங்கிருக்கும் சிற்பங்கள் பெரும்பாலும் கிரானைட் கொண்டே செதுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சிற்பங்கள் மனித முகங்களின் பலவிதமான பிம்பங்களை காட்டுகின்றன. மேலும் மனித சமுதாயத்தின் பல்வேறு வழிபாட்டு முறைகளையும் வரலாற்று சின்னங்களையும் மனித கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பண்டை கால மக்களின் வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த சிற்பங்களில் உபயோகப்படுத்தியிருக்கும் கிரானைட் கற்கள் ஜெர்மனி, ஜப்பான், செக்கோஸ்லோவியா, அயர்லாந்து போன்ற வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் இங்கு ஸ்டீல்களால் ஆன சிற்பங்கள் சிலவும் இடம்பெற்றிருக்கின்றன. சிற்ப பாணிக்கு அடிப்படையாக திகழ்கிறது இந்த சிற்பங்கள். ஆசியாவிலேயே இப்படி ஒரு கிராமம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இந்த சோழமண்டல ஓவியர் கிராமம். சென்னையில் உள்ள இந்த அழகிய கிராமத்தை பற்றி சென்னை வாசிகள் பலருக்குமே தெரியாது. ஆதலால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் இங்கே வந்து இங்குள்ள அழகை கண்டு களிக்கலாம். டிஜேசி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் அப்பன் நகரியுடன் யாழினி ரங்கநாதன்.